அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். யூ இந்த வீடியோல கவுன்சிலிங் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. மூணு நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அடுத்த நாள் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரெண்டு நாள் டைம் கொடுப்பாங்க. ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த அஞ்சு ஆப்ஷன்ஸ்ல த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். இந்த அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் ஆப்ஷனை பத்தி இந்த வீடியோ தெளிவா பார்க்க போறோம். ஒரு கல்லூரி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா, அந்த கல்லூரி விட பெட்டரான கல்லூரி உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் ஆப்ஷன் தான் உங்களை காப்பாத்தும். லாஸ்ட் இயர் 90% அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்த மாணவர்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்ல பெட்டரான காலேஜ் அலாட் ஆகி ப்ரொவின்ஷியல் அலாட்மெண்ட் மாறி வந்திருக்கு. இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லா மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராசஸ் பத்தி சொல்லிடுறேன். மூணு நாள் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட். சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு பேமெண்ட் யாருமே பண்ண தேவையில்லை. நிறைய வீடியோஸ்ல 5000 கட்டுங்க, 50000 கட்டுங்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி எதுவுமே கிடையாது. யாராக இருந்தாலும் கவுன்சிலிங் எலிஜிபிளா இருக்கும் பட்சத்தில் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். மூணு நாள் சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங் எப்படிங்க பண்ணணும், என்ன காலேஜ் வைக்கணும், எவ்வளவு காலேஜ் வைக்கணும், எத்தனை காலேஜ்ல எல்லா கோர்ஸுமே வைக்கலாமா, இந்த தகவல் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம ஒவ்வொன்றா கொடுப்போம், மிஸ் பண்ணாம பாருங்க. அட் த சேம் டைம் மூணு நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாலாவது நாள் ஏதாவது ஒரு கல்லூரியில ஏதாவது ஒரு காலேஜ்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் உங்களுக்கு அலாட் ஆகி உங்க கட் ஆஃப்க்கு இதுதான் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட்டை கொடுக்கும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் தெரியும். இந்த அஞ்சு ஆப்ஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு GCT கோயம்புத்தூர் அப்படிங்கிற கவர்மெண்ட் காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் அலாட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். GCT கோயம்புத்தூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் அலாட் ஆயிருக்கு. என்ன கம்யூனிட்டி நீங்க, உங்களுக்கு எந்த கேட்டகரியில அலாட் ஆயிருக்குன்னு வரும், அதாவது OC கேட்டகரியில இல்ல BC கேட்டகரியிலான்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரி பத்தி பின்னாடி நான் அடுத்தடுத்த வீடியோஸ் சொல்றேன். இப்போதைக்கு நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். சோ எந்த கேட்டகரியில அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படும். இந்த கல்லூரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தா, இந்த கல்லூரியை நான் எடுத்துக்கிறேன், ஐ அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, ரெண்டு நாள் கழிச்சு உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் காப்பி வரும். அந்த அலாட்மெண்ட் காப்பியை எடுத்துட்டு GCT காலேஜ்ல கொண்டு போய் கொடுத்து சேர்ந்துக்கலாம். செகண்ட் ஒரு ஆப்ஷன் வரும், ஐ அக்செப்ட் அண்ட் கிவ் அப்வர்ட் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த கல்லூரி எனக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் இந்த கல்லூரிக்கு மேல நான் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அதுல ஏதாவது எனக்கு சீட் அலாட்மெண்ட் கிடைச்சா நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இது யாருக்கெல்லாம் வரும், யாருக்கெல்லாம் வராதுன்னு சொல்லிடுறேன். அதாவது நீங்க ஒரு காலேஜ் ஆப்ஷன் கொடுத்து ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அந்த ஆப்ஷன்லயே உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா அப்போயின்ட்மெண்ட் காட்டாது. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கறனால. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்தது தவிர வேற எந்த ஆப்ஷன்ல கொடுத்த கோர்ஸ் அலாட் ஆனாலும் உங்களுக்கு இந்த அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் ஆப்ஷன் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று கொடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று அலாட் ஆகி வந்திருக்குன்னா, இப்போ மேலே ஒன்று இருக்கு இல்லையா, அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்னா, எனக்கு இது ஓகே, மேலே ஒன்று கொடுத்துருக்கேன், அது எனக்கு கிடைக்குமான்னு பார்த்து சொல்லுங்க இப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல முடியும். ஒருவேளை 100வது ஆப்ஷனில் உங்களுக்கு ஒன்று அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போவும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, எனக்கு இது ஓகே பட் இருந்தாலும் மேலே ஒரு 99 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் ஏதாவது எனக்கு சீட் கிடைக்குமான்னு பார்த்து சொல்லலாம். இந்த மாதிரி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நீங்க கொடுக்க முடியும். ஒருவேளை 1000 சாய்ஸ் கூட நீங்க கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது 1000 சாய்ஸ் அலாட் ஆகும், மேல இருக்க மீதி 999 சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு அலாட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி சொல்லுங்க. இதுதான் வந்து இந்த செகண்ட் ஆப்ஷனோட அட்வான்டேஜ். அப்படி ஒருவேளை அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணும்போது ஒரு 7 நாள் நீங்க வெயிட் பண்ணணும். இது எதுக்குன்னு பார்த்தோம்னா, இந்த 7 நாள் கேப்ல அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்த மாணவர்கள் எல்லாம் அந்த 7 நாளுக்குள்ள அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணோம் சரிங்களா. அப்படி ஜாயின் பண்ணாம மிஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீட்டை ஆட்டோமேட்டிக்கா எடுத்து அப்போயின்ட்மெண்ட் கொடுத்து வெயிட் பண்ற மாணவர்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ இப்போ 7 நாள் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா வரும் செகண்ட் ஆப்ஷனை கொடுத்தா. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணோம்னா 7 days GCT கோயம்புத்தூர்ல எனக்கு அலாட் ஆன கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ்க்கு நான் நேரடியா போய் ஃபீஸ பே பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாதான் எனக்கு அந்த சீட் கன்ஃபார்ம் ஆகும். அப்படி கொடுக்காம விட்டுட்டு அந்த சீட்டை கேன்சல் பண்ணி இப்ப அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்னு சொல்லிட்டு எனக்கு அடுத்த மார்க்ல அடுத்த கட் ஆஃப்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த செகண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு அவங்கள யாராவது அந்த சீட் அலாட் ஆகும். இந்த மாதிரி லாஸ்ட் இயர் 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்தது. அதே சமயம் இந்த செகண்ட் ஆப்ஷன் கொடுக்கிற மாணவர்களுக்கு இன்னொரு வேலை கொடுத்துருக்காங்க. என்ன வேலை தெரியுங்களா, ஒருவேளை நீங்க அந்த செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா 7 days TFC சென்டர்ல போய் நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும், ஆமாங்க நான் 7 நாள் வெயிட் பண்ண போறேன், எனக்கு ஆல்ரெடி கிடைச்சிருக்க சீட்டு ஓகே தான் பட் இருந்தாலும் மேல ஏதாவது கொடுத்தீங்கன்னா பெட்டர்னு சொல்லி கேட்டு வெயிட் பண்றேங்கிற மாதிரி நீங்க TFC சென்டர்ல போய் பணத்தையும் கட்டணும். அட் த சேம் டைம் நீங்க போய் உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் கொடுக்கணும். பணம் கட்டணுமா, என்னென்ன புதுசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க முதல் பட்டதாரி மாணவனா இருக்கும் பட்சத்துல எந்த பணமும் கட்ட தேவையில்லை. முதல் பட்டதாரி அல்லாத மாணவர்கள் 25,000 வந்து கட்ட சொல்லுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். அதுக்கு அடுத்துக்கிட்ட மூணாவது ஆப்ஷன் என்னன்னா, எனக்கு இந்த காலேஜ் வேணாம் பட் இருந்தாலும் மேலே இருக்கிற ஆப்ஷன்ல ஏதாவது கிடைச்சா சேர்த்துக்கிறேன்.
இப்போ இந்த ஆப்ஷன் கொடுக்க மாணவர்கள் டிஎஃப்சி சென்டர் போக தேவையில்லை. நீங்க அப்படியே வெயிட் பண்ணலாம். 7 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காலேஜ் அலாட் ஆகி வரும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்க அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க. ஏன்னா நீங்க தான் எடுத்த சீட்டு வேணாம்னு சொல்லிட்டீங்களே, எனக்கு இந்த ஆப்ஷன் இந்த சீட்டு வேணா, நான் மேல ஏதாவது கிடைச்சா எடுத்துக்கிறேன் இல்லைன்னா அடுத்த ரவுண்டு போறேன். இதுதான் மூணாவது ஆப்ஷன். நாலாவது ஆப்ஷன் என்ன தெரியுங்களா, எனக்கு இந்த சீட்டு வேணும், மேல இருக்கிற சீட்ஸும் வேணும், நான் தெரியாம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு எனக்கு எதுவுமே பிடிக்கல, நான் அடுத்த ரவுண்டு போறேன். ஒன்னாவது ரவுண்டு இருக்கவன் ரெண்டாவது ரவுண்ட் போவான், ரெண்டாவது ரவுண்ட் இருக்கும் மூணாவது ரவுண்ட் போவான், மூணாவது ரவுண்ட் இருக்கும் நாலாவது ரவுண்ட் போவான், நாலாவது ரவுண்டு இருக்கிறவனுக்கு இந்த ஆப்ஷனை காட்டாது. இது நாலாவது ஆப்ஷன். அஞ்சாவது ஒரு ஆப்ஷன், எனக்கு கவுன்சிலிங்கே வேணாம், சும்மா டைம் பாஸ்க்கு தான் வந்தா மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி சேர்ந்துட்டேன், எனக்கு எதுவுமே கிடைக்காது, எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஐ குவிட் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். இதுதான் அஞ்சு ஆப்ஷன். இந்த அஞ்சு ஆப்ஷன்ல த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், ஐ அக்செப்ட் அண்ட் கிவிங் அப்வர்ட் மூமெண்ட். எனக்கு இந்த சீட்டு ஓகே, பட் இருந்தாலும் மேல நான் கொடுத்துருக்க ஒரு சில ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது சீட் கிடைக்குமா, நான் 7 நாள் வெயிட் பண்றேன், 7 நாள் வெயிட் பண்றதுக்கு உறுதி கூடுற மாதிரி டிஎஃப்சி சென்டர்ல போய் அவன் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் நான் கட்ட வேண்டிய ஃபீஸையும் கட்டுறேன். முதல் பட்டதாரி அல்லாத மாணவர்கள் 25,000 ரூபாயும் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸையும் கொண்டுட்டு போய் டிஎஃப்சி சென்டர்ல கொடுத்து ஒரு வாரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த அலாட்மெண்ட்டை கொண்டுட்டு காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷனோட த மோஸ்ட் பவர்ஃபுல் விஷயம். இதை தெரியாம நிறைய மாணவர்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு ஒரு 15 ஆப்ஷன் ஒரு காலேஜ் கிடச்சுன்னா அதையே போய் சேர்ந்துக்கிறாங்க. ஆனால் அந்த 15 ஆப்ஷனுக்கு மேலே கொடுத்துருக்க 14 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்கிறது தெரியறதில்ல. ஸோ மாணவர்களாகிய நீங்கள் இந்த ஆப்ஷனை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல பலதரப்பட்ட கவுன்சிலிங் ஐடியாஸ் அண்ட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம அடுத்தடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாம பாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இமேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வேற ஏதாவது கவுன்சிலிங் விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணலாம். அட் த சேம் டைம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் டெலிகிராம் சேனல் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்றேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.